முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் பல இடங்களில் இன்று நிலநடுக்கம். திருச்சி சேலம் பகுதிகளில் மக்கள் பீதி. ஊழலை ஒழிக்க விளக்கு அணைக்கும் போராட்டம். அண்ணா ஹசாரி அறிவிப்பு. வீர ஆவேசத்தோடு தனி கட்சி தொடங்கிய ஜெகன்மோகன் ரெட்டி ஊழல் வழக்கில் சிக்கினார். சிபிஐ குற்றப்பதிவு. முக அழகிரி மனைவியை கைது செய்ய தமிழக போலீஸ் டெல்லியில் குவிப்பு. விமானம் மூலம் நழுவினார் காந்தி அழகிரி. வணக்கம். விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் பல இடங்களில் இன்று திடீர் நில அதிர்வு ஏற்பட்டது. பல இடங்களிலும் வீடுகள் குலுங்கியதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் இன்று காலை 11 மணியளவில் பெரம்பலூர், விழுப்புரம், சேலம், கடலூர், உறையூர் உள்ளிட்ட பல இடங்களில் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு வீடுகளை விட்டு வெளியேறினர். நில அதிர்வு காரணமாக வீடுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. நேற்று ஜப்பானில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தை தொடர்ந்து தற்போது தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள நிலநடுக்கம் பொதுமக்களை கடும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. வரும் 15ஆம் தேதியன்று இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நாட்டு மக்கள் தங்கள் வீட்டில் உள்ள விளக்குகளை அணைக்கும்படி அண்ணா ஹசாரே கேட்டுக் கொண்டுள்ளார். ஊழல் மற்றும் லஞ்சத்திற்கு எதிராக லோக்பால் மசோதா உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மசோதாவில் பிரதமர், நீதிபதிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரை தவிர்த்து ஒரு சட்டத்திருத்தத்தை மத்திய அரசு தயாரித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் சமூக சேவகர் அண்ணா ஹசாரே வலிமையான லோக்பால் மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யாவிட்டால் வரும் 16ஆம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி டெல்லி பெரோஷா கோட்லா மைதானத்திற்கு அருகே வரும் 16ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்குகிறார். இதற்கிடையே லோக்பால் சட்ட மசோதாவிற்கு ஆதரவு அளிக்கக் கோரியும் ஊழல் மற்றும் லஞ்சத்திற்கு எதிராக மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு தயாராகும்படி நாட்டு மக்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பல 1000 கோடி ரூபாய் சொத்து குவித்துள்ளதாக ஆந்திர முன்னாள் முதல்வர் ராஜசேகர ரெட்டி மகன் ஜெகன்மோகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆந்திராவின் முன்னாள் முதல்வர் ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டியின் மகனும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ஜெகன்மோகன் ரெட்டி மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் புகார் தெரிவித்திருந்தார். முதன்முறையாக ஜெகன்மோகன் ரெட்டி நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றபோது காட்டப்பட்ட சொத்து கணக்கை விட தற்போதைய சொத்து விவரம் பல மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், கருப்பு பணம் வைத்திருப்பது மற்றும் வருமான வரி ஏய்ப்பில் ஜெகன்மோகன் ரெட்டி ஈடுபட்டிருக்கலாம் என்றும் தனது புகாரில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்த ஆந்திர உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் ஜெகன்மோகன் ரெட்டி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து இருக்கக்கூடும் என்ற புகாரில் நம்பகத்தன்மை இருப்பதால் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துமாறு சிபிஐக்கு ஆந்திர உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதையடுத்து அவர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது. பத்மநாப சுவாமி கோயிலின் பொக்கிஷங்களை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று கேரள முதலமைச்சர் உம்மன் சாண்டி உறுதியளித்துள்ளார். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலில் உள்ள நிலவறைகளில் இருந்து கணக்கில் அடங்காத பொக்கிஷங்கள் கைப்பற்றப்பட்டது. மொத்தம் உள்ள 6 அறைகளில் 5 அறைகள் திறக்கப்பட்டு 6வது அறையை திறப்பதற்காக தேவ பிரசனம் எனப்படும் ஜோதிடம் பார்க்கும் நிகழ்ச்சி கடந்த 5 தினங்களுக்கு முன்பு தொடங்கியது. நேற்றுடன் ஜோதிடம் பார்க்கும் நிகழ்ச்சி முடிவடைந்தது. இதில் பொக்கிஷ அறையை திறந்தால் பல விபரீதங்கள் ஏற்படக்கூடும் என்பது உள்ளிட்ட பலன்கள் தெரியவந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதுவரை கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை பாதுகாப்பது குறித்து உயரதிகாரிகளுடன் முதல்வர் ஆலோசனை நடத்தினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவிலில் கண்டெடுக்கப்பட்டுள்ள நகைகள் அனைத்தும் கோவிலுக்கே சொந்தம் என்றும் இதை பாதுகாக்க குழு அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நிரந்தர பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் மத்திய அரசு மற்றும் உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனைப்படி மாநில அரசு நடக்கும் என்றும் கூறினார். மக்களின் நம்பிக்கைக்கு விரோதம் இல்லாமல் தேவ பிரசனம் குறித்து உச்சநீதிமன்றத்தில் மாநில அரசின் நிலையை தெளிவுபடுத்த தயாராக இருப்பதாகவும் கேரள முதலமைச்சர் உம்மன் சாண்டி தெரிவித்தார்.
கோயில் நில அபகரிப்பு வழக்கில் மத்திய அமைச்சர் பு க அழகிரி மனைவி காந்தி அழகிரியை டெல்லியில் கைது செய்ய தமிழக சிஐடி போலீசார் சுற்றி சுற்றி வருகிறார்கள். டெல்லியில் காமராஜ் மார்க் பகுதியில் அழகிரியின் இல்லம் உள்ளது. ராணுவ அலுவலகமும் அந்த பகுதியில் உள்ளது. இதனால் எப்போதும் உயர் பாதுகாப்பு அந்த பகுதிக்கு உண்டு. அழகிரி மனைவியின் நடமாட்டத்தை டெல்லி சென்ற தமிழக போலீசார் கண்காணித்து வருகிறார்கள். டெல்லி திகார் சிறையில் இருக்கும் கலைஞர் மகள் கனிமொழியை பார்த்தவர்கள் பட்டியலில் காந்தி அழகிரி பெயர் உள்ளது. எனவே டெல்லியில் காந்தி இருப்பது உறுதி செய்யப்பட்டு தமிழக போலீசார் அங்கேயே முகாமிட்டுள்ளனர். டெல்லியில் வைத்து அழகிரி மனைவியை கைது செய்ய அங்குள்ள போலீசாரின் அனுமதி பெற வேண்டும் என்று கூறப்படுகிறது. எனவே அவரை டெல்லியில் கைது செய்வதில் தமிழக சிஐடி போலீசாருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அழகிரி மனைவி புதுடெல்லி விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர் எங்கே சென்றார் என்று தெரியவில்லை. காந்தியை கைது செய்ய முடியாமல் டெல்லி சென்ற தமிழக சிஐடி போலீசார் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் 100 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா கூறியிருக்கிறார். இன்று காலை அவை தொடங்கியதும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் ஜெயவேலு மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பேரவை விதி 110 கீழ் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 2 அறிக்கைகளை தாக்கல் செய்தார். இதில் பிடி பருத்தி சாகுபடியை பரவலாக்க நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டு இருந்தது. பிடி பருத்தியால் விளைநிலங்கள் பாதிக்கப்படும் என்று விவசாயிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கவலை தெரிவித்ததாக தெரியவந்ததையடுத்து பிடி பருத்தியை பரவலாக்கும் நடவடிக்கை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று முதலமைச்சர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் 100 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்படும் என்று தெரிவித்த ஜெயலலிதா, இதன் மூலம் 900 முதுநிலை ஆசிரியர்களுக்கு அரசு பள்ளிகளில் பணி கிடைக்கும் என்றும் கூறினார். இதுவரை அரசு பள்ளிகளில் அறிவியல் பாடத்திட்டம் மட்டுமே முக்கியமாக இருந்து வரும் நிலையில் வணிக படிப்புகளுக்கு இனி முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். படித்த இளைஞர்களுக்கு வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலைவாய்ப்புக்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் ஆறுமுகத்தின் கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ஜெயலலிதா, இதற்காக உருவாக்கப்பட்டுள்ள ஓவர்சீஸ் மேன்பவர் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனம் மேலும் விரிவுபடுத்தப்படும் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய ஆறுமுகம், வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் மண்ணெண்ணெய் பற்றாக்குறை இருப்பதாக கேட்டதற்கு கடந்த சில மாதங்களாக மத்திய அரசின் தொகுப்பில் இருந்து தமிழகத்திற்கு வரவேண்டிய மண்ணெண்ணெயின் ஒதுக்கீடு குறைந்துள்ளதாகவும் இதுகுறித்து மத்திய அரசிடம் தகவல் தெரிவித்துள்ளதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கூறினார். தனி தெலுங்கானா கோரிக்கையை வலியுறுத்தி ஆகஸ்ட் 17 தேதி முதல் தொடர் போராட்டம் நடத்தப்போவதாக தெலுங்கானா கூட்டு நடவடிக்கை குழு அறிவித்துள்ளது. தனி தெலுங்கானா மாநில கோரிக்கை தற்போது தீவிரமடைந்துள்ளது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று நடைபெற்ற முழு அடைப்பின்போது ஹைதராபாத் உள்ளிட்ட பல இடங்களிலும் தெலுங்கானா மாணவர் கூட்டுக்குழு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழ்நிலை நிலவியது. தனி தெலுங்கானா மாநில கோரிக்கையை வலியுறுத்தி வரும் ஆகஸ்ட் 17 தேதி முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் 17 தேதி அன்று மாநிலம் தழுவிய தர்ணா போராட்டம் நடைபெறும் என்றும் தெலுங்கானா கூட்டு நடவடிக்கை குழு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் அறிவித்திருந்த வேலைநிறுத்த போராட்டத்தின் தேதி மாற்றப்பட்டுள்ளது. ரம்ஜான் மற்றும் விநாயகர் சதுர்த்தி போன்ற பண்டிகைகள் வருவதை முன்னிட்டு இந்த போராட்டத்திற்கான தேதி மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் செப்டம்பர் 5 தேதி கரீம் நகரை நோக்கி மிகப்பெரிய பேரணியை இக்குழுவினர் நடத்தவுள்ளனர். இதைத் தொடர்ந்து 6 தேதி முதல் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலரும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் ஏர் இண்டியா நிறுவன தலைவர் பதவியில் இருந்து அரவிந்த் ஜாதவ் நீக்கப்பட்டுள்ளார். இந்திய அரசு விமானத்துறைக்கு சொந்தமான ஏர் இண்டியா நிறுவனம் கடந்த சில வருடங்களாக கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகிறது. ஏர் இண்டியா விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பப்பட்ட வகையில் எண்ணெய் நிறுவனங்களுக்கு சுமார் 2,500 கோடி ரூபாய்க்கு மேல் கடன் செலுத்த வேண்டிய நிலையில் இந்த நிறுவனம் உள்ளது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சென்னை விமான நிலையத்தில் இருந்து புறப்பட வேண்டிய ஏர் இண்டியா விமானங்கள் எரிபொருள் இல்லாததால் ரத்து செய்யப்பட்ட விவகாரம் பெரிய அளவில் மத்திய அரசை பாதித்துள்ளது. இதுபோன்ற விவகாரங்களில் துரிதமாக நடவடிக்கை எடுத்து பிரச்சினைகளை தவிர்க்க தவறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஏர் இண்டியா நிறுவன தலைவர் அரவிந்த் ஜாதவை மத்திய அரசு நீக்கியுள்ளது. அவருக்கு பதிலாக ரோஹித் நத்தன் என்பவரை ஏர் இண்டியா நிறுவன தலைவராக மத்திய அரசு நியமித்துள்ளது. பட்டா மாறுதல் செய்து கொடுக்க லஞ்சம், கிராம நிர்வாக அலுவலர் கைது.
பூட்டி கிடக்கும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், சிகிச்சை பெற முடியாமல் கர்ப்பிணி பெண்கள் அவதி மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.